அண்ணே, நீங்க பாட்டுல வார வாரம் யாராவது ஒரு நடிகையை பத்தியோ இல்லை ஒரு நடிகரை பத்தியோ கதையை சொல்லிட்டு போயிடுறீங்க. வெளியில போனா அந்த நடிகை யாரு, அந்த நடிகர் யாருன்னே நம்மகிட்ட கேக்குறாங்க. இவ எப்படியும் அந்த மாதிரி இந்த வாரமும் ஒரு கதையோட நீங்க வந்திருப்பீங்க, அதெல்லாம் நீங்க விட்டுருங்க. எனக்கு பிடிச்ச ஒரு நடிகரை பத்தி ஒரு ஏதாவது கதை இருந்தா நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட நீங்க 5 வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க. ராஜேந்தர் சார் தான். புரியுது புரியுது. ஆமா, எனக்கு பிடிச்ச நடிகர்கள் அவர் ஒருத்தர். நீங்க அதனால அவரை பத்தி ஏதாவது ஒரு சம்பவத்தை எனக்கு தெரிந்து நான் பார்த்த திரையுலகத்துல மிக நல்ல மனிதர்னா அவரு தான். அதேதான். ஆமா, அவருடைய குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து ஜனங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அவர் வந்து பெண்களை எப்படி மதிக்கிறவரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஆன் ஸ்கிரீன்ல மட்டும் இல்ல, ஆஃப் ஸ்கிரீன்லயே அப்படி மதிக்கக்கூடியவர் அவரு. அவர் வந்து எப்படி ஒரு சிறந்த மனிதாபிமானி அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, அவர்கிட்ட வந்து அவர் சினிமாவில் நடிக்க அவர் டைரக்ட் பண்ண வந்த காலத்துலேருந்து இருக்கிறவங்கலாம் அவர்கிட்ட இருந்தாங்க நாங்கள் இருக்கும்போது. அப்போ என்ன பண்ணுவார், கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் அவர் கூடவே இருப்பாங்க. அப்போல்லாம் வந்து இந்த பெருசாக அந்த நிறைய சேனல்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போது இன்னொன்று என்னென்னா, அவருடைய படங்கள் எல்லாம் வந்து அவர் எந்த டிவிக்கும் விற்கலை, கொடுக்கல, அவரே வச்சுருப்பாரு. பெட்டியெல்லாம் இருக்குது, இப்போ தானே அந்த கியூபெல்லாம் வந்துருச்சு. அப்போலாம் அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போய் தியேட்டரில் படம் போடுவாங்க. போட்டுட்டு அந்த கலெக்ஷனை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், ஒரு 50,000 60,000 அப்போலாம் அது பெரிய காசு இல்லை. ஆமாம், கொண்டு வந்து அவர் கையில் கொடுப்பாங்க. என்ன பண்ணுவார், டே 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 எல்லாம் முடியுங்க 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 அப்படின்னு அப்படியே பிரித்து அக்கா வரதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருங்கடா அப்படிம்பாரு. அவங்களுக்கு தெரியக்கூடாதா, தெரிஞ்சால் என்னாச்சுன்னு கேட்பாங்கன்ட்டு, ஏ இந்த பொட்டி உண்மை கீழே வச்சுருங்க, இந்த டக்கு டக்குன்னு பிரித்து எல்லாம் அக்கா வரத்துக்குள்ள எடுத்து போயிருங்க அப்படிம்பாரு. வேலை செய்கிற ஆளுக்கு பல முறை நான் அதை வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன், இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணாருன்னா, அவர் எம்எல்ஏவாக இருந்தப்போ நடந்த ஒரு கதையை சொல்கிறேன். அதை வந்து நான் ஒரு பதிவாகவே எழுதியிருக்கேன் பிளாகில். பட் இருந்தாலும் அதை நான் நேராக சொல்லும்போது உங்களுக்கு வந்து இவர் எப்பேற்பட்ட ஒரு மனுஷங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னென்னா, அவர் பூங்காநகர் தொகுதியில் திமுக எம்எல்ஏவாக இருந்தார். அவர் தொகுதிக்கு உட்பட்டது தான் அரசு பொது மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, சென்னையிலேயே மிகப்பெரிய மருத்துவமனை அது. இப்போ ஒரு நாள் நைட்டு, அதை அந்த பத்திரிக்கை நைட்டு ஒர்க் தானே பண்ணிக்கிட்டு இருப்போம், ஒரு 10:30 இருக்கும், கீழேருந்து ஒரு குரல், இந்த நாயகன் படத்தில் ஒரு குரல் கேட்கும்ல, நாயக்கரையா அப்படின்னு ஒரு கத்துவாங்கல்ல கீழ்ந்துட்டு, அந்த மாதிரி ஒரு குரல், ஐயா என் பிள்ளைய காப்பாற்றுங்கய்யான்னு ஒரு குரல். திட்டு திட்டுனு எல்லாம் வெளியில் ஓடியாந்து பார்த்தா ஒரு பாட்டி நின்றுக்கிட்டு இருக்கு, கத்தரி கத்துது. அந்த இருமா இருமா என்னம்மா என்னம்மா அப்படின்ட்டு டிஆர் கேட்குறாரு. ஐயா சாமின்னு காலில் விழுந்துருச்சு, என் பிள்ளைய போட்டு அடி எடுன்னு அடிக்கிறாங்க ஐயா, சாவு பிழைக்க கிடக்காயா மருத்துவமனையில், அவனை வந்து டாக்டருங்க வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, போலீஸும் வந்து அவ்வளோ குத்துயிரும் கொலையுருமா கொண்டு வந்து அடித்து போட்டுட்டாங்க, நீங்கள் தாயா கேட்கணுன்னு காலில் விழுந்துருச்சு. விழுந்த உடனே என்ன பண்ணார், நீ அழதம்மா நான் இருக்கேன் நீ எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு, என்றா வண்டிய அப்படின்னா, அப்போ ஒரு பெரிய காண்டஸாக கார் வச்சுருப்பார், அது பார்த்திங்கன்னா மினி வேன் மாதிரி அவ்வளோ பெருசு இருக்கும், தும்மு தும்முன்னு அதில் ஒரு 10 பேர் ஏறிட்டா அவரும் வந்து உட்காந்துட்டார். அப்படின்னா எட்ரா வண்டிய அப்படின்னா, வண்டி போதும் இல்லை, அது இன்னும் கார் மாரி தெரியல, ஏதோ ராணுவ வீரங்கி வண்டி போகுது போல இருக்கு ஜிஹெச்சுக்குங்கிற அளவுக்கு அப்படியே ஃபோர்ஸ் ஆகிட்டார். அந்த கழுவிந்துக்கு உள்ள உட்கார வச்சிட்டோம். அந்த அம்மா ஐயா சாமி ராசா மவனே செல்லமே ஐயோ என் பிள்ளைய காப்பாற்றி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வருது, அப்படியே போயிட்டு இருக்கோம். போனா இது நான் பார்க்குறேன், நான் அவனை காப்பாற்றி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. வண்டி போய் ஜிஹெச்சில் போய் இறங்குது, இறங்கி அப்படியே சினிமாவில் வர்ற மாதிரி கதவை தந்து, இன்னும் இங்கே இறங்கினோடனே குரல் ஆரம்பிச்சிட்டாரு, எவன்டா அது அடித்தது அப்படின்ட்டு. இன்னொன்று உள்ளே போகிறாரு ஜிஹெச்சில், அப்போல்லாம் டிஆர் வந்து அப்படியே கொடி கட்டி பறந்த நேரமாக தும்மு 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 தும்முன்னு இந்த படுத்துருக்குறோம் பெட்டில் படுத்துருக்கோம்லாம் ஏஞ்சிட்டான். ஏ டிஆர்ரா டிஆர்ரான்ட்டு நாங்கள் உள்ளே போனது 10 பேர், ஒரு 10 நிமிஷத்தில் திரும்பி பார்த்தா 150 பேர் வந்துட்டு இருக்காங்க எங்களுக்கு பின்னாடி. எல்லாம் அவர் பார்க்குற ஆர்வத்தில் உடையான்ட்டான். போனால் இந்த அம்மா கழுவி முன்னாடி போகுது, கொண்டை முடிஞ்சிக்கிட்டு வாசாமின்ட்டு போனால் அவன் இங்கே அப்படின்னு கிடக்கான். போய் சாமி என் பிள்ளை என்ன கொடுமை என்னன்னா, அவனை அடித்த இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து மாட்டிக்கிட்டார், இவர் வர்றாருன்னு தெரியல, அவர் அங்கே நின்றுட்டார். நின்னோடனே பார்த்தோன்னே அம்மா அச்சா போச்சான்னு கத்திக்கிட்டு அப்படியே வாடா ஒண்டி கொட்டி நின்றாங்க.
பறக்குன்னாரு பாருங்க, மொத்த பட்டனும் காலி, சட்டை அப்படி பறக்குது. ஆனா ஒண்டி கொண்டி ஒரு பச்சை மண்ண என்ன அடி அடிச்சிருக்க நீ? உன் தம்பி நான் அடிப்பியா, உன் அப்பன் நான் அடிப்பியாடா, நீ எப்படி நீ அடிக்கலாம்? நீ நான் கேட்க மாட்டேன், நான் ஏன் தொகுதிடா, நான் கேட்பேன்டான்னா இதுக்குள்ள டீனுக்கு எவனோ விஷயத்த சொல்லிட்டான். டிஆர் வந்து ஒரே சண்டை போடுது தொகுதி எம்எல்ஏ ஆச்சா, டீனே உடையாந்தாரு கிளம்பி, அவரு உடைய அந்த கூட்டத்தை பிள்ளைகிட்ட தலையை விட்டு எப்பான்னு சார் அப்படின்ற, யோ நீ தான் டீனா, நீ தான் டீனா, நீ தான் டீனான்றாரு. சார் சார் சார்ன்றாங்க. அப்புறம் அப்படியே ஒரு மொழி இது பண்ணோன்னா, சார் நேற்று கொண்டு வந்து போட்டிருக்காங்க சார், இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு நீங்கள் வந்து எதுவும் பண்ணலை, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னோடனே. அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டார், டிஆரை கட்டி பிடிச்சி, சார் இவர் காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு சார், நீங்கள் போங்க, காப்பாற்றி நான் கொண்டு வந்து உங்கள் கண்ணுக்கு எதுக்கு காமிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்கன்றாரு. கிளம்புனோடனே அப்புறம் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் கட்டி தொலைச்சிரும் அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சட்டை கட்டிலாம் அப்படியே பறகு. அதுக்குள்ள அவருக்கு வேர்த்து கொட்டி ஒரே ஒரு சினிமா கிளைமாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. வெளில வந்து அப்படியே காரில் ஏறி அந்த கழிவு வந்து ஐயா சாமின்னு வந்து காலில் விழுது, என் பிள்ளைய காப்பாற்றிட்டீங்கயான்னு, ஒன்றும் இல்லாமல் நீ உன் பிள்ளைய கூட்டு வீட்டுக்கு வா அப்படின்ட்டு காரில் ஏறிட்டார். அப்படியே கார் போயிட்டே இருந்துச்சு. நான் தான் கேட்டேன், அண்ணே இவ்வளோ தூரம் சண்டை போட்டிங்களே, அவன் என்ன தப்பு பண்ணான்னு கேட்டீங்களே? ஆமாயா அப்படின்னாரு. அப்படிதான் டிஆர்.